சோழிங்கநல்லூர் கிழக்கு பகுதி சார்பாக நீர்மோர் பந்தல் திறப்பு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. சோழிங்கநல்லூர் கிழக்கு பகுதி சார்பாக 197வது வட்டக்கழக செயலாளர் சங்கர் மற்றும் மாமன்ற உறுப்பினர் மேனகா சங்கர் ஆகியோரின் தலைமையில் அமைக்கப்பட்டிருந்த நீர்மோர் பந்தலை சென்னை புறநகர் மாவட்ட செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான கே பி கந்தன் ரிப்பன் வெட்டி துவக்கி வைத்தார். நீர்மோர் பந்தல் நிகழ்ச்சியில் மா, பலா, வாழைப்பழம், மோர், இளநீர், நுங்கு, பழச்சாறு, தர்பூசணி, வெள்ளரிக்காய் உள்ளிட்டவைகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன. முக்கியமாக முக்கனிகளின் பயன்கள் குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் பதாகைகள் மூலம் பழங்களின் நன்மைகள் குறித்து எழுதப்பட்டிருந்தது. வெயிலில் பொதுமக்களுக்கு தாகம் தணிக்கும் வகையில் வைக்கப்பட்டிருந்த பழங்கள், பழச்சாறு, தர்பூசணி, நுங்கு உள்ளிட்டவைகளை சென்னை புறநகர் மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான கே பி கந்தன் பொதுமக்களுக்கு வழங்கினார். முன்னதாக மறைந்த முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இந்நிகழ்ச்சியில் சோழிங்கநல்லூர் கிழக்கு பகுதி செயலாளர் எம் கே பழனிவேல் உள்ளிட்ட ஏராளமான அதிமுக வட்டக்கழக நிர்வாகிகள், பகுதி கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்.